ஹலோ காய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மியூசிக் டென்சி ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 7 அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லே நம்ம கிலன் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இதுலேயும் நம்ம ஐரிஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி அவள் பயங்கரமாக நம்ம கிலனை தாக்கினிருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம கிலேனே இம்ப்ரெஸ் ஆயிடுறா, அவ்வளோ சொல்கிறா நீ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டே தெரியுமா. இதை கேட்டோன்னே நம்ம ஐரிஸே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இதெல்லாம் பார்த்தோன்னு இருக்க ரூடியஸும் சைட்லேருந்து கேட்குறான், இந்த மாதிரி நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னா? இதை கேட்டால் நம்ம கிலேனோ ஒன்றுமே சொல்ல மாட்டா. இதுலேயே நம்ம ரூடியஸ்க்கு தெரிஞ்சுது நம்ம வந்து இம்ப்ரூவே ஆகலை, அதாவது நம்ம அதே லெவலில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே படிக்க வைக்கிறான். நம்ம ஐரிஸும் நிறையவே கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுறான். என்னதான் இவ சால்வ் பண்ணி காட்டினாலும் நம்ம ரூடியஸும் அதில் இருக்க ஆன்சரெல்லாம் பார்த்துட்டு இதில் இருக்க எல்லா ஆன்சரும் தப்புன்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே நம்ம ஐரிஸே ரொம்பவே கோபமாயிடுறா, இருந்தாலும் அடிக்காமல் திரும்பவும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் அவங்க ரெண்டு பேருக்கு ஃபயர் மேஜிக்கை கற்றுத்தரான். இவங்க ரெண்டு பேருமே அந்த மேஜிக்கையும் கற்றுக்குறாங்க. இவங்களும் அந்த ஃபயர் மேஜிக்கை பண்ணிருக்கும் போது சைட்லேயே நம்ம லிண்டாவும் போயின்னுருப்பான். அவளை பார்த்தோன்னே நம்ம ஐரிஸும் ஓடி போயிட்டு, அம்மா நான் வந்து மேஜிக் பண்ண நீங்கள் பார்த்தீங்களா? இதை கேட்டோன்னே, ஆ பார்த்தம்மா நீ வந்து சூப்பராக பண்ண எப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரூடியஸை பார்த்து அவங்க கொஞ்சம் முறைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் கிலேன் கையில் போய் கேட்குறான், கிலேன் நான் ஏதாச்சும் தப்பான வேலை ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன இவங்க என்ன இப்படி முறைக்கிறாங்க? ஆனால் நம்ம கிலேனுக்கு ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் அந்த சிலையை தான் செஞ்சுன்னப்பான், திடீர்னு யாரோ டோரை தட்டுறாங்க. இதனாலேயே நம்ம ரூடியஸும் யாரா அது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆன்டி தான், இவங்க ஒரு சர்வன் தான், இவங்களோட பேர் ஏட்னா. இவங்களும் சொல்கிறாங்க, ஏதாச்சும் பிஸியான வேலை பார்த்துருந்தேன்னு, நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ண நான் மன்னிச்சுக்கோ, நான் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் வாங்க நம்ம உள்ளே உட்காந்து பேசலாம் அப்படின்னு உள்ளே எடுத்துன்னு போய் நல்லாவே சர்வ் பண்ணுறான். அவனும் நல்லா ஜூஸ் எல்லாம் ஊற்றி தரான். அடுத்தது அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றும் 6 மாதத்தில் நம்ம ஐரிஸ்க்கு 10th பர்த்டே வருது, இதனால அவளுக்கு 10 வயசாகிடும். இந்த 10th பர்த்டேவை நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம், இதனால நிறைய பேர் இங்கே வருவாங்க. அந்த 10th பர்த்டேல அங்கே இருக்க பெரிய ஆளுங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இதனால நம்ம ஐரிஸ் தான் அங்கே டான்ஸ் ஆட போகிறா. இதை கேட்டோன்னே நம்ம ரூடியஸ் சிரிக்கிறான். இப்போ தான் நம்ம ஆட்னாவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வலிச்சு வலிச்சு பேசாமல் மெயின் விஷயத்துக்கே வரேன், நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா அவங்க கையில் பர்மிஷன் கேட்கணும், அதாவது நீ எடுக்கிற ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் டைம் தர முடியுமா ஐரிஸ்க்கு, ஏன்னா அப்போ தான் என்னால் டான்ஸ் எல்லாம் அவளுக்கு நல்லா சொல்லித்தர முடியும், இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சரி டைம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதனாலேயே நம்ம ரூடியஸும் நானும் ஆசைப்பட்றேன் நம்ம ஐரிஸ் வந்து நல்லாவே டான்ஸ் பண்ணோம், அதனால நான் டைம் தரேன் இப்படின்னு சொல்லிடுறான். இதனாலேயே அவங்களும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி வெளில போகிறாங்க. இவங்க வெளில போனேன்னே நம்ம ரூடியஸும் சந்தோஷமாக சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ எனக்கு நிறையவே டைம் இருக்கும், அதனால நான் நினச்சது எல்லாமே பண்ணலாம். நெக்ஸ்ட் சீனில் நம்ம பிலிப்ஸ் அண்ட் ரூடியஸ் இவங்க ரெண்டு பேருமே லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. இவனும் அங்கேருந்து ஏதோ ஒரு புக் எடுக்கிறான். இதை பார்த்த பிலிப்ஸும், இதுதான் பீஸ்ட் காட் லாங்குவேஜ், இதை வந்து உன்னால் படிக்க முடியாது ஏன்னா இது ஒரு கஷ்டமான லாங்குவேஜ், ஆமாம் நீ என்ன இதை ட்ரை பண்ண போறியா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும், ஆமாம் என் கையில் நிறையவே டைம் இருக்குது அதனால ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நம்ம பிலிப்ஸும் சொல்கிறான், நீ வந்து இந்த லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா அங்கே பீஸ்ட் மெயிலாம் நீ வச்சுக்கலாம், ஏன்னா இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு அவங்க கையில் நீ கம்யூனிகேட் பண்ணலாம். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், எனக்கு வந்து பீஸ்ட் மெயிலாம் வைக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது, எனக்கு வந்து அவங்களோட காது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது ஃப்ளஃபியாக இருக்கும். நம்ம பிலிப்ஸும் அவனோட எமோஷனை வெளிப்படுத்துகிறான், எனக்கு வந்து அவங்களோட வால் பிடிக்கும் அது வந்து புசு புசுன்னு இருக்கும். பிலிப்ஸும் சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு இந்த புக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா நீ எத்தனை போய் கற்றுக்கலாம் இந்த லாங்குவேஜை. இதனாலேயே நம்ம ரூடியஸும் அந்த புக்கு எத்தனை போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் ராக்ஸிக்காக ஒரு லெட்டர் எழுதுறான். அவனும் அதில் என்ன எழுதுறானா, நான் வந்து இப்போ நிறையவே லாங்குவேஜ் கற்றுன்னு இருக்கேன், அதில் நான் 3 ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன், அதாவது ஃபைட்டிங் காட் லாங்குவேஜ், டேமன் காட் லாங்குவேஜ், பீஸ்ட் காட் லாங்குவேஜ், இந்த மாதிரி வித்தியாசமான லாங்குவேஜ் எல்லாம் நான் கற்றுக்க போகிறேன் இப்படின்னு இவனும் லெட்டர் எழுதி அதை அனுப்பிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் பீஸ்ட் லாங்குவேஜை கற்றுக்கலான்னு பார்க்குறான், இருந்தாலும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. இதனாலே இவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி பீஸ்ட் லாங்குவேஜை கூட நான் கிலன் கையில் கற்றுப்பேன், ஆனால் நான் இந்த டீமன் லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிறது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் போலயே, ஏன்னா ஃபைட்டிங் காட் லாங்குவேஜ் வந்து ஹியூமன் லாங்குவேஜோட சிமிலராக இருந்தது, அதனால நான் ஈஸியாகவே கற்றுக்கினேன். இவனும் இப்படி யோசிச்சு நடக்கும்போது வெளியிலேயே யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இதனாலே இவனும் வெளில வந்து பார்க்குறான். பார்த்து நம்ம ஐரிஸ் தான், அவளுக்கு அந்த டான்ஸ் பிடிக்காம அப்படியே ஓடிட்டான். இவனும் வெளில வந்து பார்த்தனால நம்ம ஆட்னா அவங்க கிட்ட வந்துட்டு, ஹே ரூடியஸ் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஏன்னா ஐரிஸ்க்கு இந்த டான்ஸ் பிடிக்கல போல, இதனால ஓடினே இருக்கா, உன்னால் அவ்வளோ வர வைக்க முடியுமா? நம்ம ரூடியஸும் வேண்டாம் வெறுப்போம், நான் வந்து ஐரிஸை கூப்பிட்டு வரேன் இப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் தேடினே இருக்கான். இவனும் எப்படியோ தேடி நம்ம ஐரிஸை கண்டுபிடிச்சிடுறான். நம்ம ஐரிஸும் பார்த்தா அதே குடோனில் தான் பார்த்துன்னு இருக்கா. இவனும் போய் கேட்குறான், ஹேய் நீ வந்து டான்ஸை கற்றுக்கலாம்ல அது நல்லாயிருக்கும். டான்ஸ்னு பேச்சு கேட்டோடனே நம்ம ரூடியஸ் மூஞ்சிலே ஒரு கிக் கூடுறா. நம்ம ரூடியஸும் கேட்குறான், ஹேய் எதுக்கு நீ டான்ஸை கற்றுக்க மாட்டேற? உடனே நம்ம ஐரிஸும் சொல்கிறான், அதில் எந்த பிரயோஜனமோ இல்லை, அது எதுக்கு நான் கற்றுக்கணும்? நம்ம ரூடியஸும் சொல்கிறான், இந்த பார்ட்டிலேயே நீ தான் மெயின் பர்சன், அதனால நீ டான்ஸ் ஆடி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு மானம் போயிடும். இதை கேட்ட நம்ம ஐரிஸும், ஏய் நீ ஈஸியாக சொல்கிறேன் ஏன்னா உனக்கு எல்லாமே வரும், ஆனால் என்ன பார்த்தியா எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே வராது. இதை கேட்ட நம்ம ரூடியஸும், ஏய் அவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி சொல்லாது, ஏன்னா நானும் இப்போ டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு பச்சின்னு இருக்கேன், ஆனால் நானும் புக்கை தொந்து வச்சு பச்சின்னு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் நான் அந்த லாங்குவேஜை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு என்னதான் புரியலனாலும் அந்த லாங்குவேஜை நான் கற்றுப்பேன். ஐரிஸும் சொல்கிறா, இந்த மாதிரி நீ எதுக்கு அதை கற்றுக்கலான்னு ட்ரை பண்ணுற, நீ சொன்ன கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியல ஆனால் நான் கற்றுப்பேன், நீ வேணால் டான்ஸ் ஆடு
நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதை கேட்ட ஐரிஸ் அவங்களேருந்து மண்டையிலே கூட்டிட்டு போறா. அவளும் போகும்போதே சொல்றா, ஹேய் என்ன பார்த்துன்னு இருக்க, வா நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட போறோம், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற. நெக்ஸ்ட் இல்ல நம்ம ஐரிஸும் டான்ஸ் ஆடுறா, கூடவே நம்ம ரூடேஸும் ஆடுறான். இவங்களும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஐரிஸ் திடீர்னு ஸ்பீடா ஆடுறா, இதனாலே நம்ம ரூடேஸும் அங்கே போய் வந்துடுறான். நெக்ஸ்ட் இல்ல நம்ம ரூடேஸ் தான் கட்டுறாங்க, அவனும் கிலன் கூட பீஸ்ட் லாங்குவேஜா கத்துனிருக்கான். இந்த சைடு நம்ம ஐரிஸும் டான்ஸ் ஆன இருக்கா, அவளோட டான்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயினே வருது. ரொம்ப நாள் கழிச்சு சீனை கட்டுறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரூடே ஸ்கோர் ரிப்ளை வந்திருக்கு, அதாவது ராக்ஸி கையில இருந்து தான். அதுல என்ன போட்டுக்குதுன்னா, நீ வந்து ஒரு பிரின்சஸ்க்கு டியூட்டரிங் வேலை பண்றியாமே, எனக்கு வந்து பெருமையா இருக்கு. நான் வந்து கேள்விப்பட்டேன், நீ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு ட்ரை பண்ணுறியாமே, இதனாலேயே நான் வந்து என் கைப்பட அந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் பேப்பரில் எழுதுனதெல்லாம் வித்துறது, அதே டைமில் அதை தூக்கியும் போட்டுறது, ஏன்னா அது உனக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன், புரியுதா? ராக்ஷியன் சொல்கிறா, நேற்று தான் ஒரு டால் வந்தது, அது என்ன மாதிரி இருந்தது, அது நீ தான் செஞ்சேன்னு நினைக்கிறேன். அந்த டால் தப்பி தவறி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களை போய் மாட்டிக்கிச்சு, அவனும் அந்த டால் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல நக்கின்னு இருக்கான். இதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு, இதனால என் உடம்பே சரியில்லை, அதனால எனக்கு உடம்பு சரியான நான் கூட சீக்கிரத்தில் உனக்கு திரும்பவும் லெட்டர் அனுப்புறேன். இந்த சைடு நம்மளுடைய விஷயம் யோசிக்கிறான், நான் வந்து பிரின்சஸ்க்கு டியூட்டரிங் வேலை பண்ணுறேன், அதே மாதிரி அங்கே அவ்வளோ பிரின்ஸுக்கு ஒரு டியூட்டரிங் வேலை பண்ணுறா, இப்படின்னு இவனும் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸ் அண்ட் ரூடேஸ் அந்த சீனை தான் கட்டுறாங்க, இவங்களும் நிறைய நேரம் டான்ஸ் ஆனதுனால இவங்க டான்ஸ் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஏட்னாவும் சொல்கிறான், நீங்கள் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க, உங்களோட டான்ஸு சூப்பராக இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இதை கேட்ட நம்மளுடைய சோ, நாளைக்கு வந்து அநேகமாக நான் பார்ட்னராக இருக்க மாட்டேன், அதனால் நம்ம ஐரிஸ் வந்து மேனேஜ் பண்ணிப்பாளா? இதை கேட்டு நம்ம ஏட்னாவும் பண்ணிப்பா பண்ணிப்பா அப்படின்னு ஒரு மாதிரியே சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அந்த 10th பர்த்டேவை தான் காட்டுறாங்க, இதுக்காக அங்கே நிறையவே பர்சன்ஸாக வந்திருக்காங்க. அங்கே வந்து 10th பர்த்டே செலிப்ரேஷன்னால அங்கே விதவிதமாக சமைச்சும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸ் அந்த சௌரஸை தான் காட்டுறாங்க, நம்ம சௌரஸும் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் உங்களுக்காகவே எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா டிஷ்ஷையும் வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கேன். இதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஐரிஸை பார்த்து ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறாங்க. இதனாலேயே நம்ம ஐரிஸும் தேங்க்யூன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம சௌரஸும் கேட்குறான், இந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா என் பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு? இதை கேட்டோடனே அங்கே இருக்க ஒரு பையனை வரான், அவனை வந்து நம்ம ஐரிஸ்க்கு நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் கிட்ட வரா, இதனாலே இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களும் என்னதான் ஸ்டார்டிங்கில் நல்லா ஆனாலும் போக போக நம்ம ஐரிஸெல்லாம் சரியாக ஆட முடியல, இதனாலே இவங்க ரெண்டு பேருமே அங்கே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த சௌரஸும், ஹே ஐரிஸ் உன்னால் எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லாத, எழுந்துரு. இதை கேட்ட நம்ம ஐரிஸும் அங்கே எழுந்துக்கிறா, அவளோட ஃபேஸை வச்சு அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு உங்களுக்கே புரியும். இவ்வளோ இங்கே நிற்கிறத பார்த்த இங்கே இருக்க பீப்புள்ஸும் தனித்தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போரஸ் ஃபேமிலி வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே படுத்துறோம் போலையே, ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே வரல, இதெல்லாம் வச்சு நீ என்னதான் பண்ண போகிறாங்க இப்படின்னு இவங்களும் பேசுகிறாங்க. கேட்டால் நம்மளுடைய சோ பொறுத்தது போதும், நான் உன்னை காப்பாற்றுறேன் இப்படின்னு போய் அவனும் கையை நிட்டுறான். இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஐரிஸ் கொஞ்சம் சரியாகவே ஆடமாட்றா, இதனாலேயே நம்மளுடைய சோ கேட்குறான், என்னாச்சு ஐரிஸ்? இதை கேட்ட நம்ம ஐரிஸும், எனக்கு வந்து வெக்க வெக்கமாக இருக்குது, இவங்க எல்லாருமே என்ன தான் பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம ரூடேஸ்க்கே புரியுது நம்ம ஐரிஸோட பிரச்சனையை பற்றி. இதனாலே நம்ம ரூடேஸும் சொல்கிறான், நீ வந்து கண்ணை முடிக்கும், நான் மீதி எல்லாமே பார்த்துக்கிறேன், நான் வந்து எந்த சைடு கைட் பண்ணுறனோ அந்த சைடு நீ டான்ஸ் ஆடினா போதும், இதனாலே இவங்க டான்ஸையும் சூப்பராக ஆடுறாங்க. இவங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுறதுனால அங்கே இருக்க பீப்புள்ஸும் நம்ம ரூடேஸ் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக பாராட்டுறாங்க. இவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறதுனால நம்ம ரூடேஸை பார்த்து நம்ம ஐரிஸ் வந்து சொல்கிறா, எல்லாமே உன்னால்தான் ரூடேஸ், நீ ஒன்றும் இல்லைன்னா என் மானமே போயிருக்கோம். இதை கேட்ட நம்ம ரூடேஸும், இல்லை உன்னோட பயிற்சியால் தான் நீ எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடின இப்படின்னு அவ்வளோ சொல்லிடுறா. நெக்ஸ்ட்ல நம்மளுடேஸும் தனியாக நிற்கிறான். இதை பார்த்து அங்கே இருக்க பொண்ணுங்களும் சுற்றி வலிச்சிது. அவங்களும் கேட்குறாங்க, உன் பேர் என்ன, நீ வந்து சூப்பராக டான்ஸ் ஆன இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. இவங்க இப்படி புகழும் போது நம்ம பிலிப்ஸும் அங்கே வரும். அவனும் சொல்கிறான், எனக்கு வந்து ஸ்பெஷல் டேனால நீ வந்து இங்கே இருக்க கேர்ள்ஸில் யாராச்சும் நீ பெட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். இதெல்லாம் கேட்ட நம்மளுடேஸும் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்மைல் பண்ணுறான், ஏன்னா பிலிப்ஸே இந்த மாதிரி சொல்கிறான்ல, அதனால தான் அவனும் வித்தியாசமாக ஸ்மைல் பண்ணக்கா. நெக்ஸ்ட்ல இவங்க மூணு பேருமே ஒரு ரூமில் இருக்காங்க. நம்மளுடேஸும் ஒரு ரெண்டு வாண்டை கையில் வச்சிருக்கான். அவனும் சொல்கிறான், இதை வந்து நான் கொடுக்க மாட்டேன், இதை வந்து மேஜிக்கை கற்றுக்கும் போதே கொடுத்துருவாங்க, ஆனால் நான் வந்துட்டேன் சாரி. இவனும் இதை பர்த்டே கிஃப்டாக தந்துடுறான். நம்ம ஐரிஸும் நம்ம கிளையனை பார்க்குறான், நம்ம கிளையிலும் முடிச்சுன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம ரூடேஸும், நான் நினைக்கிறேன் அவன் பர்த்டே கிஃப்டை தான் கேட்குறான்னு நினைக்கிறேன். உடனே நம்ம கிளையனும் அவன் கையில் இருக்க ரிங்கை கைட்டி தரா. நம்ம கிளையனும் சொல்கிறான், இது வந்து எங்கள் வில்லேஜ்லேயே ஒரு ஸ்பெஷலான ரிங்கு, இதில் ஒரு பவர் இருக்குது, பாய்ஸோட தப்பான இன்டென்ஷன்லேருந்து தடுக்கும். இதை கேட்ட நம்ம ரூடேஸும், அது என்ன தப்பான இன்டென்ஷன் அப்படின்னு இவனும் கேட்குறான். இப்போ தான் நம்ம கிளையனை ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான், ஒரு நாள் நம்ம பால் என்ன சவாரிக்கு கூப்பிட்டான். இதை கேட்டோடனே நம்மளுடேசம், போதும் வேணாம். நெக்ஸ்ட் இல்லை காலையில் ஆகிட்டு நம்மளுடேசம் எழுந்துட்டு நம்ம ஐரிஸை பார்க்குறான். அவனும் நம்ம ஐரிஸை பார்த்து தப்பாக நடந்துக்கலாம்னு பார்ப்பான், ஆனால் அந்த மோதிரத்தால் அவன் தப்பாகவே நடந்துக்க மாட்டான். சரி அதெல்லாம் எதுக்கு, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்படின்னு இவனும் வெளில நடந்துன்னு இருப்பான். அப்போ தான் திடீர்னு வித்தியாசமான சவுண்ட்லாம் எனக்கு கேட்குது. இதனாலேயே நம்மளுடேசம் அந்த சவுண்ட்லாம் எங்கே இருந்து வருதுன்னு பார்ப்பான். பார்த்தா அது ஒரு டவர்லேருந்து தான் வருது.
இவனும் போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே சௌரஸ் இருக்கான். இவனும் அங்கே எட்டி எட்டி பார்த்துனப்பானா நம்ம சௌரஸும் அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். இதை பார்த்த சௌரஸும் ஹே ரோடி அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவனே கேட்குறான். அப்போ தான் அங்கே ஒரு பீஸ்ட் உமனும் ஓடி போகுது, அதுவும் வெக்கப்பட்டனே ஓடி போகுது. நம்ம ரோடேசம் கிட்ட வந்துட்டு நான் வந்து தெரியாதனமா இங்கே வந்துட்டேன் சாரி இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம சௌரஸும் அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சௌரஸும் அந்த வானத்தை பார்த்த மாதிரி ஏதோ ஒன்று தான் கை காட்டுறான். பார்த்தா அங்கே ஒரு பால் மாதிரி மிதக்குது. இந்த பொருள் வந்து நம்மளோட விஷயம் நிறைவேற்றோன்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ரோடேசம் அப்படியா அப்படின்னா நானும் விஷ கேட்குறேன் இப்படின்னு நானும் விஷ் பண்ணுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐகான் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். மறக்காம நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வர ரெண்டு எபிசோட்லேருந்து நம்ம ரோடேஸோட வாழ்க்கையை மாறப்போகுது, அதனால வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சதுனால நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது ஒரு யோசனை.